स्वेच्छा केसरिणः स्वच्छ सुच्छाया यासितेन्दवः त्रायन्ताम्बो मधुरिपोः प्रपन्नार्ति छिदो नखाः. சித்திரகாவியத்தினுடைய ஒரு டிஸ்கஷன் முடிஞ்சது. இப்ப வந்து துவனிகள் வந்து எப்படின்னா, உங்களுக்கு துவனியினுடைய பிரபேதங்கள் எப்படி இருக்கலாம், அந்த பிரபேதங்கள்ல மெயினா என்னன்னா செப்பரேட்டா இருக்கக்கூடிய துவனியினுடைய பிரபேதங்கள்னு ஒரு செட்டு வச்சோம்னா, அதை தாண்டி அது 51 தான். அது வந்து பியோர் துவனி, ஒரே ஒரு வெரைட்டி மாத்திரம் இருக்கக்கூடியது. ஆனா பல சமயம் நமக்கு வந்து ஸ்லோகங்கள் பார்க்கும் பொழுது வெறும் ஒரே வெரைட்டி ஆஃப் துவனி தான் இருக்குங்கிற அவசியம் இல்லை. அந்த துவனியினுடைய ஸ்வப்பிரபேதங்களும் இருக்கலாம், அல்லது குணீபூத வியங்கியத்தோட சேர்ந்து வரலாம், அல்லது ஒரு துவனி அலங்காரம்னு சேர்ந்து வரலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணும் பொழுதுதான் 500 சொச்சம் வெரைட்டிஸ் ஆஃப் துவனி ஏற்படலாம் உங்களுக்கு. அது அதை வந்து இப்ப டிஸ்கஸ் பண்ண போறார். சும்மா ஒரு கோடிட்டு காமிக்கிற மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நமக்கு சொல்ல போறார். ச குணீபூத வியங்கைஹி சாலங்காரைஹி சக பிரபேதா ஸ்வைஹி, சக பிரபேதைஹி ஸ்வைஹின்னு இருக்கணும். சக பிரபேதைஹி ஸ்வைஹி, பிரபேதைஹி ஸ்வைஹி, ச குணீபூத ஸ்வைஹி பிரபேதைஹி சக. முதல்ல வந்து துவனியே அர்த்தாந்திர சங்கிரமித வாச்சிய துவனி அண்ட் அத்தியந்த திரஸ்கிருத வாச்சிய துவனியும் ஒரே ஸ்லோகத்துல இருக்கலாம், அப்படியும் ஏற்படலாம். அல்லது அர்த்தாந்திர சங்கிரமித்தம் இருக்கும், இன்னொரு வந்து குணீபூத வியங்கியம் இருக்கும், அது ரெண்டும் சேர்ந்து வரலாம். ச குணீபூத வியங்கைஹி அல்லது சாலங்காரைஹி, அலங்காரங்களுடன் சேர்ந்து வரலாம். இது வந்து இந்த ரெண்டு சேர்ந்தாலே அங்க நமக்கு வந்து என்னன்னா ஒரு ஒரு கான்செப்ட், சங்கர சம்சிருஷ்டின்னு விட்டு கான்செப்ட் என்ன. ஆமா, சங்கராங்கிறது வந்து உங்களுக்கு அப்படியே பிணைஞ்சு பிணைஞ்சு வர்றதுங்கிறது தான் சங்கரஹா. சம்சிருஷ்டிங்கிறது அபேட்சையே இல்லாமல் தனித்து நிற்கக்கூடிய அது, அது திலதண்டுல நியாயம் சம்சிருஷ்டி. சங்கரங்கிறது க்ஷீரநீரன் நியாயம், பாலும் தண்ணியும் பிரிக்க முடியாத மாதிரி இது வந்து பணிஞ்சிருக்கும். ஒரு துவனி பிரபேதம் இன்னொரு துவனி பிரபேதத்தோட வர்றச்சேயோ, அல்லது இன்னொரு குணீபூதத்தோட வரும் பொழுதோ, அல்லது அலங்காரத்தோட வரும் பொழுதோ, ஹவு டஸ் இட் எக்ஸிஸ்ட் இன் அ ஸ்லோகம்னு பார்த்தோம்னா, எதர் ஒண்ணுக்கொண்ணு எதிர்பார்ப்பே இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒண்ணும் ஒண்ணும் பிணைஞ்சு இருக்கும், அதை பிரிச்சே நம்ம பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருக்கலாம். புனரபி தியோததே பகுதா, பகுதாங்கிறதுனால உங்களுக்கு பல விதமாக இந்த ஒரு வெரைட்டி உங்களுக்கு தோன்றது. நானா பிரகாரவான் துவனிஹி தஸ்யச்ச துவனேகே. இப்போ இந்த காரிக்கையை தான் வந்து கீழே எக்ஸ்பிளைன் பண்றார் உங்களுக்கு இந்த விருத்தியில. தஸ்யச்ச துவனேகே, அந்த துவனியினுடைய ஸ்வப்பிரபேதைஹி தன்னுடைய பிரபேதங்களுடன், குணீபூத வியங்கேன குணீபூத வியங்கியத்துடன், அல்லது வாச்சியாலங்காரைஹீச்ச அர்த்தாலங்காரங்கள் உபமாதி அர்த்தாலங்காரங்களுடன், சங்கர சம்சிருஷ்டி வியவஸ்தாயாம் கிரியமானாயாம், சங்கரவாகவோ அல்லது சம்சிருஷ்டியாகவோ ஒரு வியவஸ்தா ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணும் பொழுது, பகு பிரபேதா லட்சியே திருஷ்யதே, ஏராளமான பிரபேதங்கள் நம்ம லட்சியத்துல பாக்குறோம். லட்சியன ஸ்லோகங்கள்ல, லட்சிய ஸ்லோகங்கள்ல நம்ம வந்து எக்ஸாம்பிள் ஸ்லோகங்கள்ல நிறைய பாக்குறோம் இந்த மாதிரி. ததாஹி ஸ்வப்ரபேத சங்கீர்ணா ஸ்வப்ரபேத சம்சிருஷ்டா. இப்ப என்ன ஆகும், சங்கர சம்சிருஷ்டிங்கிறத இப்ப ஒவ்வொன்னுத்தையும் எடுத்துக்கணும். சோ நம்பர் ஒன் ஸ்வப்ரபேத சங்கரா, தன்னுடைய பிரபேதங்களோட அது பணஞ்சிருக்கிறது, சங்கரமா இருக்கிறது. ஸ்வப்ரபேத சம்சிருஷ்டா, நிரபேட்சமாக இருக்கிறது, அது நம்பர் டூ. அதுக்கப்புறம் குணீபூத வியங்கிய சங்கீர்ணா த்ரீ, குணிபூத்தத்தோட சங்கீர்ணமா இருக்கு, சம்சிருஷ்டியா இருக்கிறது ஃபோர், வாச்சியாலங்காரத்தோட இருக்கிறது சங்கீர்ணமா இருக்கிறது ஃபைவ், வாச்சியாலங்காரத்தோட சம்சிருஷ்டமா இருக்கிறது சிக்ஸ், எல்லாத்தோடையும். அதுக்கப்புறம் சம்சிருஷ்டி அலங்காரம் ஒண்ணு இருக்கே, அதனுடன் சங்கீர்ணமா இருக்கலாம், இல்லைன்னா சம்சிருஷ்டமா இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். அகையினால இதனுடைய வெரைட்டிஸ் இப்படி பார்த்தோம்னா, ஸ்வப்பிரபேதங்களோட கணனா பண்ணும் பொழுது 20,601 வருது. அதுக்கப்புறம் சம்சிருஷ்டி சங்கரத்தோட போடும் பொழுது 10,400 சொச்சம் வருது. இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தோம்னா எக்கச்சக்கமா அழிடுறது உங்களுக்கு துவனி பிரபேதங்கள். இதெல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறதுங்கிறது முடியாது. அது அந்தந்த இடத்துல ஒரு கவியோ சகிருதயன் அந்த கவியினுடைய ஒரு இதை பார்த்து அவன் புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான்.
ஒரு கோடிட்டா மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போறாரு நமக்கு. தத்ர ஸ்வப்ரபேத சங்கீர்ணத்வம் கதாச்சித் அனுக்ராஹ்ய அனுக்ராஹக பாவேன. இப்ப இந்த சங்கீர்ணம்னு பணஞ்சு வருதுங்கிறது சொல்றோமே, மூணு வகைப்படுறது. அது என்னன்னா உங்களுக்கு வந்து ஐதர் அனுக்ராஹ்ய அனுக்ராஹக பாவம்ங்கிறச்சே அங்காங்கி பாவம்னு சொல்லுவோம். அடுத்தது சந்தேக சங்கரம்னு ஒண்ணு. அதுக்கப்புறம் ஏக அனுப்பிரவேசகான்னு ஒண்ணு வரும், ஏகார்த்த ஏகவியஞ்சக அனுப்பிரவேசேனு அடுத்த பேராகிராஃப்ல இருக்குது. இந்த ஸ்லோகத்துக்கு அப்புறம் வருது ஏகவியஞ்சக அனுப்பிரவேசேனு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பிரபேதத்வய சம்பாத்த சந்தேகேனு ஒண்ணு இருக்கு, அந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி கடைசியில இருக்கு சந்தேகம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லைன் இப்ப படிச்சது அனுக்ராஹ்ய அனுக்ராஹக பாவம்ன்னு இருக்கு. அதுதான் அனுக்ராஹ்ய அனுக்ராஹக பாவம்ங்கிறது அங்காங்கி பாவம். ஒன்னு பிரதானம், இன்னொன்னு அப்பிரதானமா அங்கியா இருக்குது, அங்கமா இருக்கு, பார்ட்டா இருக்கு. சோ தத்ர ஸ்வப்ரபேத சங்கீர்ணத்துவம் கதாச்சித் அனுக்ராஹ்ய அனுக்ராஹக பாவேன அங்காங்கி பாவேன யதா ஏவம் வாதினி தேவர்ஷௌ இத்யாதௌ. ஏவம் வாதினி தேவர்ஷௌங்கிற இடத்துல எப்படின்னா அத்ரஹி அர்த்தசக்தி உத்பவ அனுரணன ரூப வியங்கிய துவனி பிரபேதேன. அர்த்தசக்தி உத்பவம், அர்த்தசக்தியினால ஏற்படுறது என்னது, லஜ்ஜாங்கிறது தெரியுது. அந்த ஏவம் வாதினி தேவர்ஷோ பிதுர்வதோமுகி லீலாகமல பத்ராணி கணயாமாச பார்வதிங்கிற ஸ்லோகம் பார்த்தோம். அப்பாவுக்கு வந்து அப்பாவும் நாரதரும் வந்து சிவனுக்கு இவளை வந்து கல்யாணம் பண்ணணும்ங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் பொழுது இவ வந்து தலை குனிஞ்சா தாமரப்பூவை எண்ணினான் இருக்கு. லீலா கமல பத்ராணி கணயாமாச பார்வதின்னு இருக்கு. அந்த இடத்துல அவ பத்திரங்களை வந்து என்றதுங்கிறதே உங்களுக்கு அங்க லஜ்ஜைங்கிறது வெளிப்படுகிறது. அது அர்த்தசக்தி உத்பவத்தினால நமக்கு தெரியக்கூடிய லஜ்ஜாங்கிற ஒரு பாவம் தெரியறது. அந்த பிரபேதத்துடன் இப்ப என்ன ஆயிடுதுன்னா, ஆனா சட்டுன்னு நமக்கு வந்து அவ வேண்டான முகத்தை திருப்பிட்டு போகல, அவ தலைய குனிஞ்சதுனால அந்த இடத்துல அவளுக்கு ஆசை இருக்குங்கிறது புரியறது இல்லையோ. அது வந்து அலட்சக்கிரம வியங்கியத்தினால நமக்கு வந்து சட்டுன்னு ஒரு அபிலாஷ சுங்காரம்ங்கிறது தெரியறது தெரியுது. எஸ் எஸ், அது வந்து அனுகிரகியதே, அது நமக்கு வந்து ஒரு அங்கமா போறது. சோ முதல்ல லஜ்ஜாங்கிறது இருக்கு, அடுத்தது உங்களுக்கு வந்து இது லஜ்ஜாங்கிறது உங்களுக்கு அந்த அபிலாஷத்தை போஷிக்கிற மாதிரி இருக்கு. அபிலாஷம் தான் உங்களுக்கு மேலோங்கி நிற்கிறது, அதுதான் அது. ஆமா, லஜ்ஜ வந்து அங்கமா போயிடுறது. பிரதானம் அங்கிங்கிறது உங்களுக்கு அந்த அபிலாஷ சிருங்காரம். ரைட்டா, அபிலாஷ சிருங்காரம்ங்கிறது விப்ரலம்ப சிருங்காரத்தினுடைய ஒரு வெரைட்டி. அது அபிலாஷ ஹேத்துக்கும் விப்ரலம்ப சிருங்காரம். அந்த இடத்துல தெரிவிக்கக்கூடிய ஒரு இது. அண்ட் ஷி ஸ்டில் நாட் ஜாயின்ட் வித் ஹிம், அதனால இன்னும் அது விப்ரலம்பம் பிரிவில்தான் இருக்கா. அவ ரெண்டு பேரும் ஒன்னும் சேரல, அவளுக்கு சேரணுங்கிற ஒரு ஆசையை தெரிவிக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் மேலோங்கி இருக்கு, அது அங்கி. ஏவம் கதாச்சித் பிரபேதத்வய சம்பாத்த சந்தேகேன யதா. சில இடங்கள்ல என்ன ஆகும்னா சந்தேக சம்பாத்தம், அதாவது இது வசத்தியா அது வசத்தியான்னு நம்மளால தீர்மானம் பண்ண முடியல. இப்ப இந்த அபிலாஷ சங்காரம் தான் வசத்திங்கிறத தீர்மானம் பண்ணி வச்சுட்டோமோ இல்லையோ, அந்த மாதிரி அங்காங்கி பாவத்தை தீர்மானம் பண்ண முடியாத இடங்கள்ல சந்தேக சங்கரம்னு சொல்லுவோம் அந்த இடத்த. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இது பிராகிருதத்துல இருக்கு, கீழே இதுல இருக்கு சம்ஸ்கிருதத்துல. கண பிராகுணிகா தேவர ஏஷா ஜாயையா கிமபி தே பணிதா ரோதிதி சூன்யவலபி கிரகே அனுநீயதாம் வராகி. இந்த சம்ஸ்கிருத சாயா, அதாவது ஒரு பெண்ணு தேவ அத அந்த மன்னி அத பெண்ணு, இது வந்து எப்படி சொல்லணும்னா அந்த அவ அண்ணாவனுடைய வைஃப் தான், ஆனா தேவர் தேவருங்கிறது மச்சனன் தானே, மச்சனன் இடத்துல அவளுக்கும் ஆசை இருக்கு. அவளை பார்த்து அவனை பார்த்து இவ கூப்பிடுறா, தேவர உன்னை தேடிட்டு ஒருத்தி வந்தா, அந்த அந்த மச்சனனுக்கு ஒரு வைஃப் இருக்கா, அந்த வைஃபை தாண்டி இன்னொரு ஒரு பெண்ணு அவன் மேல ஆசைப்பட்டு அவ வந்திருக்கா, இதை இந்த மன்னி பார்த்து விடுறா. அவ பார்த்துட்டு அந்த இன்சிடென்ட இங்க வந்து இவன்கிட்ட சொல்லணும், ஏன்னா ரெண்டு பேரும் இங்க பிரச்சனை, அவ ஒருத்தி வந்தாங்கிறத இவனுக்கு சொல்லி ஆகணும். அதே சமயத்துல உன் மனைவி அந்த பெண்ணை பார்த்து என்னத்தையோ சொன்னா அவ அழுதுண்டு போனா அப்படிங்கிற விஷயத்தையும் கோல் மூட்டணும் அவளுக்கு.
ரைட்டா? சோ அதனால அந்த மாதிரி அமைஞ்சு அதுதான் இங்க கான்டெக்ஸ்ட் இந்த ஸ்லோகத்துக்கு. சோ க்ஷண பிராகுணிகா, க்ஷணங்கிறது உற்சவம், உற்சவத்தில் பிராகுணிகான வந்திருக்க கூடிய ஒரு கெஸ்ட், அபியாகதான்னு அர்த்தம். உற்சவம் வீட்டுல வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, அந்த ஃபங்க்ஷனுக்கு அவளும் வரணும்னு பாக்குறா, வந்திருக்கா. க்ஷண பிராகுணிகா ஏஷா, இந்த பெண்ணு இப்ப என்னாச்சுன்னா, தே ஜாயையா கிமபி பணிதா, உன்னுடைய மனைவியினால ஏதோ பேசப்பட்டாள், சொல்லப்பட்டாள். ஆமா, சொல்லப்பட்டாள், உன் பத்னி என்னத்தையோ பேசிட்டா. அந்த இடத்துல ஜாயான்னு போட்டதுனாலேயே அவ பிரிய இல்லன்னு தெரியறது. ஜாயான வெறும் குழந்தைக்கு அம்மா, தன் குழந்தைக்கு அம்மாவாக இருக்கக்கூடியவளுக்கு ஜாயான பேரு, பிரியா இல்ல. அவ வந்து பிரியையாக இருந்திருந்ததுன்னா வேற மாதிரி அவ அட்ரஸ் பண்ணிருப்போம். சோ வந்தவ பிரியைன்னு தெரியறது, அவள் அவளிடத்துல இவனுக்கு ஆசை இருக்குங்கிறது புரியறது. ஏதோ உன் மனைவி அத அவள்கிட்ட என்னத்தையோ சொல்லிவிட்டா, அவ வந்து சூன்ய வலபி கிரகே ஒரு இதுல உப்பரிகையில அவ வந்து காலியா இருக்கக்கூடிய அந்த உப்பரிகையில அவ அழுதுன் இருக்கா, ரோதிதி வராக்கி அனுநீயதாம், நீ போய் அவளை சாந்தனப்படுத்து அப்படின்னு இவ சொல்றான். ஓகேயா? இப்போ இதுல வந்து கீழே நான் லோச்சனத்தை படிக்க போறேன், ஏன்னா அதுலதான் வந்து உங்களுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கும். எங்க இருக்கு? இல்ல இல்ல, அத்ர ஹி அனுநீயதாம் இது ஏதது பதம் அர்த்தாந்திர சங்கிரமித வாச்சியத்வேன விவக்ஷித அந்நபர வாச்சியத்வேன சம்பாவியதே. அனுநீயதாம்னா நீ போய் வந்து அவளை சாந்தனப்படுத்துங்கிறத வந்து ரெண்டாகவும் இருக்கலாம். அனுநீயதாம்ங்கிற அர்த்தத்தினால உங்களுக்கு வந்து வேற அர்த்தம், அர்த்தாந்தரே சங்கிரமித்தமா இருக்கலாம். அவளை சாந்தனப்படுத்தி மேல அவளுக்கு என்ன வேணுமோ அது நீ வந்து குடு அப்படிங்கறதும் இருக்கலாம். அல்லது கம்ப்ளீட்டா சாந்தனப்படுத்துங்கிற அர்த்தமே இல்லாமல் இது வந்து அவிவக்ஷித வாச்சிய துவனியா கூட இருக்கலாம் அப்படிங்கறதான் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. அதுல வந்து ஆனந்தவர்தனன் ஒண்ணுமே சொல்லல, நமக்கு அபினவ குப்தர் தான் அதை வந்து எக்ஸ்ட்ராவா எக்ஸ்பிளைன் பண்றார் கீழே. சரியா? அந்த இடத்த மாத்திரம் சொல்றேன். சோ தத்ர தவ கிரகிணி கிரகிண்யா அயம் விருத்தாந்தஹ ஞாதஹ இதி உபயதஹ கலஹாயிதும் இச்சந்த்யா ஏவம் ஆஹ. ரெண்டு இடத்துலயும் கலகத்தை மூட்டணும்னு நினைச்சுட்டு ஒருத்தி, உன்னோட மனைவி இந்த விஷயத்த புரிஞ்சுட்டு அவ என்னத்தையோ சொல்லியிருக்கா அப்படின்னு கலகம் மூட்டுறதுக்காக ஆசைப்பட்டு கொண்டு இவையத்தையோ ஆரம்பிக்கிறா. தத்ர அர்த்தாந்தரே அப்படின்னா, சம்போகேன ஏகாந்தஹ ஏகாந்த உச்சிதேன பரிதோஷ்யதாம் இத்தேவம் ரூபே வாச்சிய சங்கிரமணம். அனுநீயதாம்ங்கிற இடத்துல அது போய் அவளுடன் ஒரு உறவு வச்சுக்கோனி அப்படிங்கிற அர்த்தத்துல போய் அது மாறுறது. ஏன்னா அவளை சாந்தனப்படுத்தி அதுக்கு மேல நீ வந்து அவளோட சேர்ந்து இருக்கலாங்கிறது வரையில் இந்த வாச்சிய அர்த்தம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது ஒரு ஒரு வியங்கம் தெரியறது நமக்கு, அது ஒரு துவனி. சோ அது அர்த்தாந்திர சங்கிரமிதம். எது போலன்னா, ராமோஸ்மி சர்வம் சகேன் இருந்தது இல்லையா, நான் ராமனோல்யோ கடோர ஹிருதயனாச்சே, அதனால எத்தனையோ விஷயத்த பொறுத்துட்டேன், இதை என்ன பொறுத்துக்க முடியாதா என்ன, அவ எப்படி பொறுத்துக்கும்? அந்த இடத்துல ராமன்ங்கிறது அர்த்தாந்தரே சங்கிரமிதம், ராமன்ங்கிறதும் இன்க்ளூடட். அதே சமயத்துல கடோர ஹிருதயனான ராமன்ங்கிற பல விஷயங்களும் அதுல இன்க்ளூடட். அதே மாதிரி இங்கேயும் அனுநீயதாம்ங்கிற வேர்டோட சம்போகம்ங்கிறதும் சேர்ந்து வந்துடுறது, அது அர்த்தாந்திர சங்கிரமிதம். எதிவா அல்லது துவம் தாவது ஏதஸ்யாமேவ அனுரக்தா இதி ஈர்ஷ்யா கோப தாத்பர்யாது அனுநயனம் அந்யபரம் விவக்ஷிதம். இப்போ அனுநேயதாம்னா போய் சாப்பிட அப்படிங்கிறோம், அப்படின்னா என்ன சாப்பிடுன்னு அர்த்தமா, சாப்பிடாதேன்னு அர்த்தம். ஒருத்தன் வந்து எதிரி வீட்டுல போய் சாப்பிடுறேங்கிறான், நீ நன்னா இருப்ப அப்படின்னு சொன்னா நன்னா இருக்க மாட்டேன்னு அர்த்தம், ஆப்போசிட் மீனிங் வருது. அதே போல இங்கேயும் அவ தனியா இருக்கா, போய் அவளை சாந்தனப்படுத்தேன் அப்படின்னா இது வந்து அங்க போகாதேன்னு தானே அர்த்தம். என் கூட இருக்கிறதுக்கு பதில நீ என்னத்துக்காக அங்க போற, போகாத அப்படின்னு இவளுக்கு பொறாமையில இவ பேசுறா. அதனால அந்த இடத்துல அனுநீயதாம்னா மா அனுநீயதாம்ங்கிற அர்த்தத்துல அது வந்து விவக்ஷித அந்யபர வாச்சிய துவனியா போறது, ரைட்டா? அது சோ இப்ப இது ரெண்டுத்துல எதை நம்ம எடுத்துக்கணும்னு தெரியாது, இது ரெண்டுமே எது பிரதானம்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால இது ரெண்டும் உங்களுக்கு வந்து சந்தேக சங்கரமா நிக்கிறது.
நச்ச அந்நியதர பக்ஷ நிர்ணய பிரமாணம் அஸ்தி. இப்போ மேல ஒரிஜினல்ல பாருங்கோ, இதுல வந்து விவக்ஷித அந்ய பரவாச்சியம்னு எடுத்துக்கிறதா இல்ல அர்த்தாந்திர சங்கிரமித்தம்னு எடுத்துக்கிறதாங்கிறதுல நிர்ணயம் பண்றதுக்கு ஒரு பிரமாணம் கிடையாது நமக்கு. சரியா? அடுத்தது வந்து ஏகவியஞ்சக அனுப்பிரவேசேன து வியங்கியத்வம் அலக்ஷியக்ரம வியங்கிய ஸ்வப்ரபேதாந்தர அபேக்ஷையா பாகுல்யேன சம்பவதி. இந்த ஏகவியஞ்சக அனுப்பிரவேசம்ங்கிறது வந்து பல இடங்கள்ல ஏற்படலாம். இது என்னன்னா ரசத்வனி, ரசத்வனியினுடைய ஸ்வப்ரபேதங்கள்ல உங்களுக்கு வந்து ராமங்கிற பதம், அதே ஸ்னிக்த ஷியாமள காந்தி லிப்த வியதா ராமோஸ்மி சர்வம் சகேங்கிற இடத்துல ராமங்கிற ஒரு பதத்தை வச்சுட்டு உங்களுக்கு அர்த்தாந்திர சங்கிரமத்த வாச்சிய துவனி வருது, அவிவக்ஷித வாச்சிய துவனி வருது, விப்ரலம்ப சுங்காரம் வருது, அசம்லக்ஷிகரம வியங்கியம் வருது. எத்தனையோ உங்களுக்கு வந்து அங்க துவனி தெரியறது ஒரே ஒரு வேர்டை வச்சுண்டு, அது வியஞ்சகமா ஆகிறது. சோ ஏக வியஞ்சக அனுப்பிரவேசேன, முழு ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய பல வார்த்தைகள் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. ஸ்னிக்த ஷியாமள காந்தி லிப்த வியதா, அவன் என்ன சொல்றான், அப்படியே கரும் மேகங்கள் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் அங்க அவ்வளவுதான். இது காத்து வந்து அடிக்கிறது, அப்படியே மெல்ல மெதுவா ஒரு சிலு சிலுன்னு ஜலத்தோட வந்து வாத்தா ஸ்ரீகரிணகா அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ராமனானனான் தாங்குதே, ராமனோல்லியோ தாங்குது. அவ என்ன பண்ணுவோ, ஹா தேவி தீராபவங்கிற அதுல ஏக வியஞ்சக அனுப்பிரவேசம்ங்கிறதுனால ஒரே வேர்டு அது வியஞ்சகமாறுது. ராமோஸ்மி சர்வம் சகேமா, நான் ராமன் அப்படிங்கிற அந்த வார்த்தையில இட் ஸ்டாண்ட்ஸ், அந்த என்டையர் துவனி உங்களுக்கு அங்க நிக்கிறது. அதுல இருந்து அலக்ஷக்கிரம வியங்கிய ஸ்வப்ரபேதாந்தர மத்த அசம்லக்ஷக்கிரம வியங்கியம் அதுக்கப்புறம் அர்த்தாந்திர சங்கிரமித்த வாச்சியத்வனி அதுவும் இருக்கு, விப்ரலம்ப சங்காரமும் தெரியறது. இந்த மாதிரி உங்களுக்கு பலது தெரியலாம். ஸ்னிக்த ஷியாமள இத்தியாது ஸ்வப்ரபேத சம்சிருஷ்டத்வம் ச யதா பூர்வ உதாரணம் ஏவ. அத்த இதுவும் அந்த தன்னுடைய, அததான் இப்போ சொன்னதுதான், தன்னுடைய பிரபேதங்களோட அங்க வந்து பிணைஞ்சிருக்க தனித்தனியா நிக்கிறது. ராமோஸ்மி சர்வம் சகேங்கிறது தனி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மேகங்கள் காற்றுகள் இதெல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறதுனால அதை வந்து உத்தீபனமா வச்சுட்டு நமக்கு வந்து வியங்கியமா ஒரு விப்ரலம்ப சங்காரமும் தெரியறது, ரெண்டும் தனித்து நிக்கிறது. அத்திரஹி அர்த்தாந்திர சங்கிரமித்த வாட்சிய அத்தியந்த திருஷ்கிருத வாட்சிய ச சம்சர்கா, இது ரெண்டும் வேற சேர்ந்திருக்கு உங்களுக்கு. அத்தியந்த திருஷ்கிருதம் எல்லாமே தனித்தனியா நிக்கிறதுங்கிறா, சில பேர் சேர்ந்து இருக்குங்கிறா, அவ்வளவுதான். அங்க வந்து ஒன்னும் இது இல்ல. ஆமா, சோ குணீபூத வியங்கிய சங்கீர்ணத்துவம் யதா நியக்காரோஹ்யமேவமே யதரையா, அந்த இடத்துல குணீபூத வியங்கியமும் இருக்கு உங்களுக்கு. அதாவது அதுல எப்படின்னா ஒவ்வொரு வேர்டுமே பல வேர்ட்ஸ் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து வீரரசத்வனிய கொடுக்கறது. வாக்கியம் எடுத்துட்டோம்னா அந்த வாக்கியத்தில இருந்து எனக்கு இது பெரிய இழுக்குப்பா அப்படின்னு ராமன் சொல்றான், சாரி ராவணன் சொல்றான், எனக்கு எதிரிகள் இருக்காங்கிறதே எனக்கு ஒரு இழுக்கு. அதுவும் இங்க வந்து ராட்சச குலத்தையே அழிக்கிறான் ஒரு தாபசன்னா இதெல்லாம் வேஸ்ட் என்னுடைய புஜங்கள் அப்படின்னு அந்த ஸ்லோகம் இருந்தது, படிச்சிருக்கோம். அதுல வீரரசத்வனி தெரியறது. அதே சமயம் அது வஸ்கிளாஸ் ஒரு ஸ்லோகம், ஆனா அரையகாங்கிற ஒரு வேர்டுனால உங்களுக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து எதிரிகள்ங்கிற அந்த பகுவச்சனமே உங்களுக்கு வந்து வியங்கியமா தெரிய வியஞ்சகமா இருக்கும் இல்லையோ அந்த இடத்துல. அந்த மாதிரி அடுத்தது நிர்வேதம்ங்கிற ஒரு விபச்சாரி பாவமும் உங்களுக்கு தெரியறது. நிர்வேதம்னா என்ன, சி வேஸ்ட் இந்த புஜங்கள், நான் இருந்த என்ன பிரயோஜனம்ங்கிற மாதிரி தானே அவன் பேசுறான். அந்த இடத்துல ஒரு பற்றற்ற தன்மை வந்துடுறது, அது ஒரு வெறுப்பு வந்துடுறது அவனுக்கு, அது நிர்வேதம். அதுக்கும் உங்களுக்கு வந்து இதுவா இருக்கு. பதங்கள் ஒவ்வொன்றுமே தத்ராப்யசௌ தாபசஹான்னு போட்டிருக்கிற இடத்துல அவன் வந்து ஒரு வீரன் வராட்டா தாபசன் வந்திருக்கானே அப்படின்னுங்கிறத சொல்றத விட, அந்த வியங்கியத்தை விட உங்களுக்கு வந்து தத்ராப்ய சௌ தாபசகான்னு சொல்லி விடுற உடனே அந்த வாச்சியார்த்தத்துக்கு ஒரு அழகு ஜாஸ்தியா இருக்கு. அது குணிபூத வியங்கியமா போயிடுறது. அதெல்லாம் உபகாரகமா ஆகிறது. ஒவ்வொரு வேர்டுல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அர்த்தமும் உங்களுக்கு அந்த மெயின் வீரரச துவனிக்கு அது வந்து சப்போர்டிங் ஃபேக்டரா ஆகிறது. அதனால அங்காங்கி பாவமா ஆறுது.
சோ மெயின் வந்து வீரரச துவனி, அதுல பல வேர்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய குட்டி குட்டி வியங்கங்கள்லாம் உங்களுக்கு வந்து குணீபூதமா இருக்கு. ஆனா அந்த வேர்ட்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம். அது எல்லாமே அந்த வீரரச துவனிக்கு உங்களுக்கு ஹெல்பிங் ஃபேக்டர்ஸா எழுது. அதனால அங்காங்கி பாவம் அங்க வருது. எதோட குணீபூத வியங்க சங்கீர்ணத்துவம். ராவணனோடு ஒரு கேரக்டருக்கு நல்ல ஸ்லோகம் அது. ஆமா, பர்சனாலிட்டி கரெக்ட் பர்சனாலிட்டி ஸ்லோகம். ஆமா, யதாவா. அடுத்தது வந்து இது அர்ஜுனன் துரியோதனன், இது பீமனோட ஒரு டாக். இது இதுல வேணி சம்ஹாரத்துல இருக்கக்கூடிய அஞ்சாவது ஆக்ட்ல இருக்கக்கூடிய ஸ்லோகம் இது. யதாவா அல்லது கர்த்தா தியூதச்சலானாம். அதாவது அர்ஜுனேன சக அரி சக ரிபுபலம் சம்ஹிருத்திய துரியோதனம் பித்ரோஹோ அந்திக்கே அன்விஷ்யன்னு தது அனுஜீவினஹ பீமஹா பிருச்சதி. சரி, துரியோதனன் எங்க இருக்கான்னு தேடிட்டு வரான். படிச்சுக்கோமோ, இது வந்தது இல்ல, இந்த ஸ்லோகம் வந்தது இல்ல. நம்ம வந்து இதுதான் சஞ்சத் புஜ பிரமித சண்ட கதாபிகாத, அது படிச்சிருக்கோம். இது படிச்சது இல்ல. இது என்னன்னா, துஷாசனன்னு கொன்னுட்டான் பீமன், துரியோதனனை தேடிட்டு வரான். எங்க இருக்கான்னு தேடிட்டு வரான். அந்த ஸ்லோகம் இது. கர்த்தா, அந்த துரியோதனன் எங்க இருக்காங்கிறத கேக்குறதுக்கு சாதாரணமா துரியோதனன் எங்கன்னு கேட்கல, அவனுடைய என்னென்னலாம் கட்ட விஷயங்கள் அவன் பண்ணிருக்கானோ, அவன் ஆக்சுவலி என்ன பண்ணிருக்கான்னா, அவன் போய் எங்க போறான்னு கேக்குறான். அவன் ஆக்சுவலி சைட்ல தனியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவ அப்பா அம்மா அங்க வந்து நீ போகாதடா வாருக்குன்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல, வேணி சம்ஹாரத்துல பஞ்சமாங்கத்துல துரியோதனனும் இவளும் காந்தாரியும் அங்க நின்னுட்டு அவனை அட்வைஸ் பண்றான். நீ ஒரே புள்ளதான் எங்களுக்கு பாக்கி இருக்க, 99 பேரையும் அவன் பீமன் கொண்டுட்டான், நீ உண்டையாவது எனக்கு இரேன்ப்பா, நீ வந்து போகாதேன்னு அவ கேட்டுக்கிறான் ரெண்டு பேரும். அந்த சைடுல அவ பேசிட்டு இருக்கும் பொழுது பீமன் உள்ள நுழையறான். இந்த ஸ்லோகத்தை சொல்லிண்டு எங்க இருக்காமனு கேட்டுண்டு. கர்த்தா தியூதச்சலானாம், தியூத கேம்பிளிங்ல வந்து நிறைய சீட்டிங் பண்ணவன். சலானாம் கர்த்தா ஜதுமய சரண உத்தீபனஹா, சரணான வீடு. ஜதுமய சரண, அப்படியே அந்த அரக்கு மாளிகை, அரக்குமயமான ஒரு மாளிகையை உத்தீபனஹா அதுக்கு நெருப்பு வச்சவன். சஹா அபிமானி, அப்படியே ஒரு அரகன்ஸோட இருக்கக்கூடிய அவன். கிருஷ்ணா கேஷ உத்தரிய வியபனயன பட்டுகு, எதுல தேர்ச்சி பெற்றவன்னா கிருஷ்ணா திரௌபதி. திரௌபதியினுடைய தலைமுடி உத்தரியம் மேல் வஸ்திரம், இத வந்து எடுக்கிறதுல அவன் பெரிய ஒரு எக்ஸ்பர்ட். கரெக்ட். எஸ் பாண்டவாக எஸ்ய தாசாக, பாண்டவர்கள் எவனுடைய தாசர்களாக இருக்காளோ. ராஜா துஷாசனாதேகே குருஹு, துஷாசனனுக்கு குரு அண்ணாவா இருக்கக்கூடிய அந்த அரசன். அனுஜ சதசிய அங்க ராஜசிய மித்ரம். சோ இல்ல இல்ல, துஷாசனாதேகே ராஜா, துஷாசனன் முதலியவர்களுக்கு அரசனாக இருக்கக்கூடியவன் அனுஜ சதசிய குருஹு. இதுவா இருக்கான், பெரியவனா இருக்காவா எல்லாருக்குமே, 100 பிள்ளைகளுக்கும் அண்ணாவா இருக்கா. அங்கராஜஸ்ய மித்ரம், கர்ணனுக்கு ஃப்ரெண்டு. குவ ஆஸ்தே துரியோதனஹா அசௌ, இந்த இப்பேற்பட்ட இந்த துரியோதனன் எங்க இருக்கான். அதாவது பெரிய பட்டியல் போட்டு அப்படியே முனிவர் தபஸ் பண்ணவர் அந்த மாதிரி எல்லாம் சொல்ற மாதிரி இவன் வந்து இவனுடைய ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் சொல்லி அப்பேற்பட்ட துரியோதனன் எங்க அப்படின்னு கேக்குறான். ஒரு குரோதம் வருமோ இல்லையோ அந்த இடத்துல, உங்களுக்கு ரௌத்ர ரசம் தானே. கதையத சொல்லுங்கோ, ந ருஷா திரஷ்டும் அபியாகதௌ ஸ்வஹா, கோபத்தினால வந்த எங்களால் பார்க்க முடியவில்லை. நாங்க வந்து திரஷ்டும், நாங்க வந்து கோபத்தோட வந்து பார்க்கணும்னு வரல அப்படிங்கிறான். பார்த்தானா கோபத்தோட தானே வந்திருக்கான்னு பேரு. இல்ல இவ்வளவு அட்ஜெக்டிவே கோவம் இருந்தா தானே வரும். ஆனா சொல்றது எப்படி, அது வந்து அந்த காக்கு மாதிரி, நாங்க ஒண்ணும் கோவத்தோட வரல அப்படின்னு கோவத்தோட சொல்லக்கூடியது அவனுதான் அங்க. இது வந்து என்ன, இதுக்கு கீழே சொல்றாரு, அத்ரஹி அலக்ஷிய கிரம வியங்கிய வாக்கியார்த்தி பூதசிய,
अलक्षेक्रम व्यंग्यम वाक्यार्थीभूतस्य व्यंग्य विशिष्ट वाच्य अभिदायिभिः पदैः सम्मिश्रिता அப்படினா என்ன ஒவ்வொரு பதமும் அங்க நமக்கு வந்து ரௌத்ர ரசத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கு அந்த பதைகி பதங்கள் என்னன்னா கர்த்தா அப்படிங்கிறார் அதாவது கர்த்தான அவனே சுயமாக அந்த தியூத இத வந்து செயல் நது காரயிதான் அர்த்தம் இந்த ஸ்லோகத்துல யாரையும் அவன் வந்து தூண்டல்ல அவனே ஸ்வயம் விதாதா இத்தியர்த்தா அதுக்கப்புறம் ஜதுமய உத்தீபனஹாங்கிறதும் அந்த அதே மாதிரிதான் அதுல வேற அகங்காரியா இருக்கான் அவன் நான் தான் பொண்ணேன்னு வேற சொல்லிட்டு போகிறான் அந்த திரௌபதி முடிய பிடிச்சு இழுத்தவன் பட்டுஹுங்கிறார் அந்த இடத்துல நிபுணனா இருக்காங்கிறார் பாண்டவாக எத்திர எஸ்ய தாசாகா இதுல வேற அவன் ராஜா இதெல்லாம் பண்ணவன் அவனுக்கு ராஜான்னு வேற பேரு பாரு அப்படின்னு ஒவ்வொரு பதத்திலையும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு அர்த்தம் தெரியறது உங்களுக்கு அந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து அதெல்லாம் கர்த்தா உத்தீபனஹா பட்டுஹு இதெல்லாம் ராஜா இதெல்லாம் வந்து உங்களுக்கு பரிகர அலங்காரம் தட் இஸ் இன்னொரு ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கு சும்மாவானும் நம்ம வந்து ஸ்தோத்திரத்துக்காக போட்ட அட்ஜெக்டிவ்ஸ் இல்லை எல்லாமே ஒரு அபிப்பிராயத்தோட போட்டப்பட்ட ஒரு இது அந்த இடத்துல வியங்கியம் இருக்கதான் இருக்கு ஆனா அதெல்லாம் குணிபூத வியங்கியமா இருக்கு ஏன்னா நமக்கு அந்த கர்த்தான்னு சொன்னாதான் அதுல அழகு அவன் ஒண்ணுமே பண்ணல அவன் இன்னொருத்தனை பண்ண வைக்கல இவன் தான் பண்ணாங்கிற அந்த வியங்கியம் கொஞ்சம் பொலிவு கம்மியா இருக்கு அதுக்கு கர்த்தான்னு சொன்ன உடனே அந்த வேர்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஜாஸ்தி அப்போ இந்த வாச்சியார்த்தம் வந்து வியங்கியத்தை விட பெட்டரா இருக்கு அதனால இந்த இடங்கள் எல்லாம் குணிபூத வியங்கியமா ஆயிடுது ஆனா மொத்தத்துல நமக்கு என்ன தெரியறது ரௌத்ர ரசம் தெரியறது அந்த ரௌத்ர ரசம் வசத்தியா இருக்கு சோ துவனி அண்ட் குணிபூதம் உங்களுக்கு இங்க சங்கீர்ணமா இருக்கு எப்படின்னா அங்காங்கி பாவம் மெயின் நமக்கு ரௌத்ர ரசம் அதுக்கு உபகாரகமாக இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு அதனால்தான் இங்க வந்து என்ன சொல்றார் அத்ரஹி அலக்ஷியக்ரம வியங்கிய வாக்கியார்த்தி பூதஸ்ய வாக்கியார்த்தி பூதம்னா மெயின் அதுதான் பிரதானமா இருக்க வியங்கிய விசிஷ்ட வாச்சிய அபிதாயிபிகி பதைஹி சம்மிஸ்ரிதா வியங்கியத்தோட இருக்கக்கூடிய வார்த்தைகள் அவன் போட்டிருக்கான் அதுல ஒவ்வொரு வார்த்தையும் அதுல இருக்கு அதையே வச்ச பதார்த்த ஆசிரியத்வே குணிபூத வியங்கிய வாக்கியார்த்த ஆசிரியத்வேச்ச துவனேகே ஒவ்வொரு பதத்தை நான் பார்க்கும் பொழுது எனக்கு குணிபூத வியங்கியம் இருக்கு மொத்த வாக்கியத்தை எடுத்துட்டு பார்க்கும் பொழுது எனக்கு ரௌத்ர ரசத்தினுடைய துவனி தெரியறது அப்படி ரெண்டும் சேர்ந்து இருக்கும் பொழுது ந விரோதா ஸ்வப்ரபேதாந்தரவது சோ இதுல வந்து விரோதம் கிடையாது அல்லது உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் கிடையாது அந்த இடத்துல சோ இட் இஸ் வெரி கிளியர்லி பதங்களை பார்க்கும் பொழுது குணிபூத வியங்கியமா சொல்லலாம் வாக்கியத்தை முழுமையாக அந்த ஸ்லோகத்தை நம்ம அனலைஸ் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ரௌத்ர ரசம் தெரியறது அப்போ வசத்தியான ஒரு துவனி ஸ்லோகம்னு சொல்லிடுறோம் தெரியறது எஸ் யதாஹி துவனி பிரபேதாந்தராணி பரஸ்பரம் சங்கீரியந்தே பதார்த்த வாக்கியார்த்த ஆசிரயத்வேன ச ந விருத்தானி அதே போல மத்த துவனி பிரபேதங்களும் உங்களுக்கு வந்து விரோதம் கிடையாது இஃப் தே ஆர் ஓ எதை ஆசிரயிச்சு அது வந்து நமக்கு துவனி சொல்றோங்கிறத பொறுத்து இருக்கு கிஞ்ச மேலும் ஏகவியங்கிய ஆசிரயத்வே தூ பிரதான குணபாவகா விருத்தியதே அந்த நது வியங்கிய பிரபேத அபேக்ஷையா ததா அபி அஸ்ய ந விரோதா இதுல இந்த வியஞ்சக பேதம் எடுக்கும் பொழுது ஒரு வார்த்தையிலிருந்து நமக்கு வருதுன்னு சொல்லுவோமா சொல்லோமே ஆனால் அப்போ ஒரே ஒரு வேர்டை வச்சுட்டு ஒரு வியங்கியம் தான் வர முடியும் அந்த இடத்துல நம்ம வந்து குணிபூதமும் இருக்கு துவனியும் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒண்ணுதான் இருக்கலாம் ஏகவியஞ்சக அனுப்பிரவேசம்னு எடுத்துட்டோம்னா இப்ப ராமோஸ்ரி சர்வம் சகையில தி என்டையர் விப்ரலம்ப சுங்காரம் ரெஸ்ட்ஸ் ஆன் தி வேர்ட் ராம ஒரே ஒரு வேர்ட் அந்த ஒரு வேர்டு அந்த மாதிரி ஒரு வியஞ்சகத்தை வச்சுட்டு வரும் பொழுது பிரதான இது வந்து குணிபூத வியங்கியமா துவனியாங்கிற சந்தேகம் வரவே முடியாது அதுல வந்து கிளியர் கட்டா இருக்க முடியும் அந்த இடத்துல விருத்தியதே பிரதான குணபாவகா பிரதானங்கிறச்சு துவனி குணபாவங்கிறச்சு குணிபூத வியங்கியம் எது பிரதானம் இந்த இடத்துல வியங்கியார்த்தத்துக்கு பிராதான்யமா இல்லைன்னா வாச்சியார்த்தத்துக்கு பிராதான்யமாங்கிறதுல விரோதம் ஏற்பட்டுரும் நது வியங்கிய பேத அபேக்ஷையா ததா அபி அஸ்யன விரோதா வியங்கிய பேதங்கள்ல நம்ம வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது
அர்த்தாந்தர சங்கிரமித்தமும் இருக்கு, அத்தியந்த திரஸ்கிருத்தமும் இருக்கு, சொல்லிட்டு போலாம். ரெண்டுமே துவனிதான், ஆனா இது குணபூதமா துவனியாங்கிற சந்தேகம் வர முடியாது ஏகவ்யஞ்சக அனுப்பிரவேசத்துல. அங்காங்கி பாவத்தையும் சந்தேக சங்கரத்தையும் உங்களுக்கு வரலாம், ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் இன்னும் இதுவா போறார், அவ்வளவுதான், கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அயஞ்ச சங்கர சம்சிருஷ்டி வியவஹாரா பஹூனாம் ஏகத்ர வாச்சிய வாசக பாவ இவ வியங்கிய வியஞ்சக பாவே அபி நிர்விரோதா ஏவ மந்தவியா. சோ சங்கர சம்சிருஷ்டி விவகாரம் உங்களுக்கு எப்படி வாச்சிய வாசகம், தட் இஸ் வேர்ட் டு மீனிங், அதுல எப்படி உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையோ அதே மாதிரி வியங்கியத்துக்கும் வியஞ்சகத்திலையும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் யோசிக்க வேண்டாம். ஏன்னா சங்கரமும் இருக்கலாம் சம்சிருஷ்டியாவும் இருக்கலாம், அது அந்தந்த இடத்தை பொறுத்து இருக்கு. எத்ரது பதானி காணிச்சது அவிவக்ஷித வாச்சிய வாச்சியானி, எந்த இடத்துல சில பதங்கள் தன்னுடைய அர்த்தத்தை விட்டு இன்னொரு அர்த்தத்தை சொல்றதோ, அனுரணன ரூப வியங்கிய வாச்சியானிவா, அல்லது வியங்கியத்தை நிறைய வியங்கியமான அர்த்தத்தை கூறுகின்றனவோ, தத்ர துவனி குணிபூத வியங்கையோகோ சம்சிருஷ்டத்துவம். பல பதங்கள் இருக்கு, ஒரு பதம் உங்களுக்கு வந்து அவிவக்ஷித வாச்சிய துவனியா இருக்கலாம், இன்னொரு பதம் உங்களுக்கு வந்து இது துவனிய கொடுக்கலாம், இன்னொரு பதம் உங்களுக்கு குணிபூத வியங்கத்தை கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரே ஸ்லோகத்துல பல பதங்கள் பலவிதமான பிரபேதங்களை கொடுக்கலாம், இப்படியும் இருக்கலாம். யதா தேஷாம் கோபவது விலாச சுகிருதாம் இத்தியாதோ அத்ரஹி விலாச சுகிருதாம் ராதாரஹ சாட்சிணாம் இத்தியேதே பதே துவனி பிரபேத ரூபே தே ஜானே இத்தியேதே பதே தூ குணிபூத வியங்கிய ரூபே. பதங்கள் வந்து வியஞ்சகமா இருக்கிற இடத்துலயும் அந்தந்த பதம் எப்படி ஒரு வியங்கியத்தை கொடுக்கறது, ராதாரஹ சாட்சிணாம் விலாச சுகிருதாமுங்கிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சஹிருதயனுடைய ஒரு அந்த ராதாரஹ சாட்சிணாமுங்கிறதுக்கு அவ்வளவு அவளுக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருந்தது கிருஷ்ணனுக்கும் ராதைக்கும் அப்படிங்கிற அந்த அந்யோன்யம் தெரியும் பொழுது அந்த இடத்துல துவனி பிரபேதமா இருக்கு, துவனியா இருக்கு, வெங்கியம் அது வசத்தியா இருக்கு. தேஜானே அப்படிங்கும் பொழுது அந்த தேங்கிறது அனுபவிக்க பதம், அந்த நாட்கள் அப்படிங்கும் பொழுது அன்னைக்கு நான் சின்ன குழந்தையா இருக்கிறச்சே இப்படிங்கிற அந்த வெங்கியார்த்தம் எல்லாம் கொஞ்சம் மங்கிதான் இருக்கும், சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அத சொல்லி அது வந்து ஒன்னும் அவ்வளவு பிரமாதம் கிடையாது. அந்த நாட்கள் அப்படின்னு சொல்லி விட்டோம்னா அந்த வார்த்தை தான் அழகு. எத்தனையோ நம்ம வந்து வியங்கியங்கள் எடுத்துக்கலாம், ஆனா வார்த்தை அதுல அழகு. அப்ப அந்த வார்த்தை அழகுங்கும் பொழுது அது குணிபூத வியங்கியமா போயிடுது, வியங்கிய அர்த்தம் உங்களுக்கு அப்புறதான். அதனால தேஜானே அந்த ஒரு கொடி மரஞ்செடி கொளிகளுக்கு தெரியும் கிருஷ்ணன் ஒரு ராதையும் இருந்தது அப்படின்னு விட்டுறணும். சோ அப்ப அந்த பதங்கள் வந்து உங்களுக்கு குணிபூதமா இருக்கலாம், ஆனா ராதா ரகசாட்சி நாமங்கிற பதங்கள்லாம் உங்களுக்கு துவனியா இருக்கும். இப்படி உங்களுக்கு ரெண்டும் சேர்ந்து வரலாம். அடுத்து இப்போ வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, ஸ்வப்பிரபேதத்தோட அந்த காரிக்கையை எடுத்து பார்த்தேன்னா முன்னாடி ஆரம்பிச்சோமே, இன்னி கிளாஸ் ஆரம்பிச்சது வந்து அந்த காரிக்கையோட ஆரம்பிச்சோம். அந்த காரிக்கையில என்ன போட்டிருந்தது, ஸ்வப்பிரபேதைஹி ச குணிபூத வியங்கியேஹி, அதுக்கப்புறம் சாலங்காரேஹின்னு ஒண்ணு இருக்கு, அலங்காரங்களோட உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சங்கீர்ணத்தை இப்ப அடுத்தது சொல்ல போற. சரியா, இதோட நிறுத்திக்கிட்டுமா?